வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட், April 18, டைம் வந்து 9:15. 36,941 ரேஞ்ச் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நமக்கு செல்கா ஜெனிட்டாய் மார்க்கெட் நல்ல கேப் டவுன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் டவுன் சொல்லலாம். ஸோ இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 37,000 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. ஆல்ரெடி செல் கால் போயிட்டுருக்கனால நெக்ஸ்ட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா பை கால் தான். ஸோ எப்போ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகுது, மார்க்கெட் எப்போ ரைஸ் ஆகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். 11:00 அப்புறம் பாருங்கள், மார்க்கெட் கண்டினியூஸாக ரைஸ் ஆனதில் ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 36,920 அப்படின்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு பிரேக் அவுட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி கிடைக்கிற கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். பார்த்தோன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி கேண்டலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்லி மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும், அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வர வரைக்கும் கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்கும். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே இப்போ க்ரீன் கலரில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு, ஸோ இப்போ நம்ம ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது, நம்ம பை பண்ணலாம். அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட் வந்து எங்க எடுக்கலாம்ன்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு பாருங்க, 36,920. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்க்கு கீழே தான் ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கலாம்னு ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த செல் கால் வந்து எப்போ ஜெனரேட் ஆச்சுன்றதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங்கை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அப்புறம் வந்துச்சு, 37,673.10 அதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் செல் கால்ன்றனால டார்கெட் லைன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 3:00 அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கேப் டவுன், இந்த கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பனிங் அது அப்படியே டவுன் ட்ரெண்டில் போயிட்டே இருந்தது. ரெக்கவரி 11:00 அப்புறம் அந்த ரெக்கவரியில் பை கால். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து கொடுக்கும், அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மூமெண்ட் தான். ஒரு 30 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த பையிங் பாயிண்ட்லேருந்து ஒரு மேலே ஒரு 5 பாயிண்ட், கீழே 5 பாயிண்ட், இப்படி மாற்றி மாற்றி தான் ட்ரேடிங்கே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமலே போச்சு. இப்போ தான் ஒரு லாஸ்ட் ஒரு 2 கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்கள், டக் டக்குன்னு ஒரு குயிக் மூமெண்ட், மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 37,000 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு சடனாக ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. 12:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு டவுன் சைட் மொமெண்டம் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட் வந்து இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகுது. செல்லிங் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 36,857.30 அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதுதான் என்ட்ரி பாயிண்ட். எப்போலாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் உங்களுக்கு கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு 36,857. கீழே ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 36,765.20 இருக்குது. ஸோ இந்த 36,765 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு, 12:30 ஆகுது கரெக்டாக. ஸோ 12:00 கிடச்ச செல் கால் இப்போ 12:30 பாருங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங், அதில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்ச்லேயே தான் ட்ரேடிங் போச்சு, அதுக்கு அப் அண்ட் டவுனில் தான் போச்சு. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸ் டவுன், அந்த மொமெண்டம்க்கு அப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன். ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங்கில் நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா 36,857 வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. லாஸ்ட்டாக நம்ம செல் கால் பார்த்தோம், அதனால் இப்போ ஒரு புட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 36,500 புட் ஆப்ஷன், கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பெரி ஆக போகிற வீக்லி ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து 250 வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 250 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா 300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன், அதாவது ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக எல்லோரும் வந்து லோ ப்ரீமியம் தான் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அதில் உங்களுக்கு ஆப்ஷனில் கால் கிடச்சா எப்படி இருக்குன்றதை ஷோ பண்ண தான் 36,500 வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு கால் கிடச்சது 36,800, ஒரு 300 பாயிண்ட்டுக்கு அவுட் ஆஃப் த மணியாக தான் நாங்கள் காட்டுறோம். அதில் உங்களுக்கு 50 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.